ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அனிலா, நக்ஷத்திர கலாலயத்திலேருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தத்திமெட்டடவு. நம்ம ஃபஸ்ட்டு அடவு தட்டடவு, இரண்டாவது அடவு நாட்டடவு. இது ரெண்டுலேயுமே எட்டு எட்டு ஸ்டெப்ஸு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இன்னைக்கு இந்த தத்திமெட்டடவில் நமக்கு அஞ்சு ஸ்டெப்ஸு. இந்த தத்திமெட்டடவை கால்களை வந்து தட்டி பின்னக்காரை தூக்கி தட்டணும். இதற்கு அதனால தான் தட்டி மெட்டி அடவு, அதனால தட்டி மெட்டடவுன்னு சொல்லுவாங்க. இந்த அடவுக்கு இன்னும் ரெண்டு பேர் இருக்குது, பஞ்சநடை அப்படி இல்லைன்னா பஞ்சசாத்தின்னு சொல்லுவாங்க. இந்த அடவு ரொம்ப மிக முக்கியமான அடவாக இந்த பருவத்தில் குறிக்கப்படுது. இது அஞ்சு ஜாதிகளை கொண்டது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு தாளத்தின் அடிப்படையில் வரும். ஃபஸ்ட்டு சத்துஷம், இரண்டாவது திஸ்ரம், மூன்றாவது கண்டம், நான்காவது மிஸ்ரம், ஐந்தாவது சங்கீர்ணம். முதல்ல சதுஷான்னு சொல்கிறத தக்கதிமி, அதாவது நான்கு அக்ஷரம் தக்கதிமீன். இரண்டாவது திஸ்ரம், மூன்று அக்ஷரத்தை கொண்டது தக்கிட்ட. மூன்றாவது அடவு தக்க தக்கிட்ட, தக்க தக்கிட்ட, அதனால் இதுக்கு கண்டம்னு சொல்லுவாங்க. அடுத்தது மிஸ்ரம், இது ஏழு அக்ஷரத்தை கொண்டது த கி ட க தி மீ. ஸோ ஏழு அக்ஷரம் வர்றதுனால இதற்கு மிஸ்ரம்னு சொல்லுவாங்க. லாஸ்டாக வர்றது சங்கீர்ணம், இது ஒன்பது அக்ஷரங்களை கொண்டது, அதாவது த க தி மீ த க த கி ட, மொத்தம் ஒன்பது அக்ஷரங்களை கொண்டது. அதாவது இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா, மிஸ்ரத்தில் தக்கிட்ட தக்க திமின்னு சொல்லுவோம், அதாவது திஸ்ரத்தையும் சதுஷத்தையும் சேர்ந்து ஆடுறதுனால அது மிஸ்ரமாக மாறுது. அதே மாதிரி லாஸ்ட்டு சதுஷத்தையும் கண்டத்தையும் சேர்த்து ஆடுறதுனால அது சங்கீர்ணமாக மாறுது. தேங்க்யூ. இப்போது எனது மாணவி உங்களுக்காக ஒவ்வொரு அடவாக பாடி காட்டுவாங்க, வாங்க கற்றுக்கலாம். இப்போது
தி த த க த தி த. இப்போ முழுசா ஒன்று ஸ்பீட்ல த க த தி த 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 த க தி த த க த தி த த க த தி த த. இன்னைக்கு இந்த மூணு ஸ்டெப்ஸுமே இந்த மூன்று அளவுகளுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். என்னுடைய வீடியோ முதல் தடவை பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு நான் ஷேர் பண்ணுங்கள். எதுனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ, வணக்கம்.